நம்ம இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த யோகம் எல்லாம் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கா, இப்படி இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு எல்லாம் பலாபலன்களை கிடைக்குதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். உபசாரிய உபய உபயசாரி யோகம், இந்த உபயசாரி யோகமும் அதேதான். சூரியனுக்கு, ரெண்டு பிளஸ் பன்னிரெண்டு, ரெண்டு பிளஸ் பன்னிரெண்டுல சந்திரன் ராகு கேது, இது வந்து ஜோசியர்களுக்கும் உபயோகமாகும். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஜாதகம் வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு இது எப்படி உபயோகம் ஆகும் அப்படின்னா, இப்படி நீங்க சில கிரகங்கள் பார்த்தாவே இது வந்து இந்த யோகத்துல அவங்க இருக்காங்க. இந்த யோகத்துல இருக்கிறதுனால அவங்களோட வயசு நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க படிக்கிற வயசானா நல்லா படிப்பாங்க, திரும்பணும்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில்னா நீங்கள் பாட்டுக்கு இது அழகாக சொல்லிட்டே போல, இது உங்களுக்கு ஜாதகத்தை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு நிறையா உபயோகப்படும் இது. அப்போ இந்த டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன பலாபலன்களை அனுபவிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு சொல்ல போகுது. அப்போ எந்தெந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத நீங்கள் தசாபுத்தியை வச்சு தாராளமாக நீங்கள் சொல்லிடலாம். புரியுதுங்களா? சரி, சூரியனுக்கு பன்னிரெண்டில், ரெண்டு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள், மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த யோகத்தை அனுபவிப்பான். அப்ப சூரியனுக்கு ரெண்டு பனிரெண்டுல எந்த கிரகங்களும் இல்லை என்றால் கண்டிப்பா அதுவும் கிடையாது, சந்திரன் ராகுக்கு இது இருந்தாலும் அந்த யோகங்கள் கிடையாது. அது முக்கியமா நீங்க பார்த்துக்கணும். சரி, இந்த யோகம் இருந்தால் என்ன பலன், பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வாக்கு கூடும், செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க சொன்னா கேட்பாங்க சரிங்களா, பணப்புழக்கம் இருக்கும், செல்வாக்கும் இருக்கும், சொல்வாக்கும் இருக்கும். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா மறுக்காமல் வேலை செய்வாங்க. அதிகார சொல்வாக்கு தான் அதிகாரம், நீங்கள் யார்கிட்டையாவது வந்து அதிகாரமாக செயல்படக்கூடியது என்னதுங்க, நம்ம ராஜபோகத்தில் இருந்தாதான் இன்னொருத்தர்கிட்ட வேலை வாங்கி நம்ம சொல்படி கேட்கக்கூடிய அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ இந்த அதிகாரம் இருக்கிறது என்னெல்லாம் இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, ஒருத்தருக்கிட்ட பத்து பேர்த்த வச்சு வேலை செய்கிறவங்க. நம்ம முதலாளி ஆகும்போது தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், அதன்படி அதிகாரம் பண்ண நம்மளுக்கு அமைப்பு இருக்கும். அப்போ வீட்டிலையும் நம்மளுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த அதிகாரம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் நம்மளுக்கு பணப்புழக்கம் செல்வாக்கு சொல்வாக்கெலாம் இந்த அதிகாரம் என்பது நல்ல முறையில் செயல்பட வேண்டும். மெயின் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது அது நல்ல விஷயத்துக்காக இருக்கணும், எல்லா இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ். அப்போ இந்த அதிகாரங்கிறது உங்களுக்கு அது ப்ளஸ்னா ஆகணுமே ஒழிய மைனஸாக ஆகிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி பெரும் பதவி, அந்த கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, கலெக்டராக கூட இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, நம்மளுக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ பதவிகள் கிடைக்கும் கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன கடவுளை வழிபட வேண்டும், கண்டிப்பா முருகனை வழிபட வேண்டும், முருகப்பெருமானை வழிபட வேண்டும். புரிஞ்சுதுங்களா? உபயசாரி யோகம்னா சூரியனுக்கு ரெண்டு பனிரெண்டு சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த யோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். இதனால் உங்களுடைய பலாபலன் என்னெல்லாம் கிடைக்கும்னா பணப்புழக்கம் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகாரம் செலுத்துறது பதவிகள் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ இந்த யோகம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன், வயசுக்கு உண்டான அமைப்பு, 10, 20, 30 இந்த எந்தெந்த வயசில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலாபலன்கள் உங்களுக்கு கொடுக்கும்.
ஓகே. இப்ப சூரியனுக்கு ரெண்டுல புதன் இருக்குங்க, 2:12 புதன் இருக்காரு, இன்னும் சுக்கரன் இருக்காரு. இப்ப புதன் திசையில சுக்கரன் புத்தி நடக்குது, நம்ம தசா புத்திகளும் நடந்துச்சுன்னா, இது எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம். நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சூரியனுக்கு 2 இருந்தா, 12 இருந்தா, 7 இருந்தா, இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் அந்த தசா புத்தி காலமோ திசையோ இல்லை புத்தியோ நடக்கும்போது, அந்தரமாவது நடக்கும்போது உங்களுக்கு இதனுடைய அமைப்பை சீக்கிரம் கொடுத்துரும். இப்போ இந்த யோகத்தில் நான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் நான் அனுபவிக்கலை அப்படிங்கும்போது தசா காலங்களை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அப்போ தசா அப்படின்னு பார்க்கும்போது புத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும், அந்தரம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த புதன் அந்தரமோ இல்லை சுக்கரன் அந்தரமோ குரு அந்தரமோ இருக்கும்போது திடீர்னு பணப்புழக்கம் ஆகும், செல்வாக்கு அவங்களுக்கு கூடும். அப்போ இந்த இந்த அமைப்புல திடீர் திடீர் அமைப்புகள் உண்டாகக்கூடிய அமைப்பு, அதுக்கு முருகப்பெருமானை நீங்க வழிபடணும்.